இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல இப்போ வந்து பிரச்சனை மேல பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது வெற்றிக்கு. அதுவும் வந்து இந்த சீரியலுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் அடிக்கடி சொன்னது என்ன அப்படின்னா, வந்து எந்த ஒரு ஆளுமே வந்து ரியல் லைஃப்ல ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து தீன் வெட்டி ரொம்ப திருந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனா அதே சமயத்துல வந்து அண்ணனா என்ன அப்படின்னு கேட்டு நான் வந்துறேன் அப்படின்னு கிளம்பி போனா வந்து டவுட் வரும். ஆனா வந்து மத்த சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் சொன்னார் இல்லைங்க அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நமக்கே வந்து ஏமா ஏமா பைத்தியமா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அபி உடனடியா வந்து வார்னிங்கே கொடுத்தாங்க, தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்காத, நீ ஏதோ பொய் சொல்ற மாதிரி தெரியுது, இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், அப்பாவும் நம்பிட்டு இருக்காரு, நானும் வந்து ஒரு குழந்தையோட இருக்கேன், இந்த சமயத்தை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இது நடக்கும் போதே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காலில் அடிபட்ட போதும் அவங்களுக்கு தெளிவா தெரியுது ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ அந்த கார் குழலியும் அந்த பையனும் சேர்ந்து அதுக்குள்ள கல்யாணம் ஒரே ஒரு நாள் தான் மீட் பண்ணாங்க, அதுக்குள்ள பார்த்தா கல்யாணமே பண்ணி ஏற்றிருங்கிறானுங்க. அந்த பையன் இவரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதை பற்றியும் யோசிக்கல, ரெண்டு பேரும் எங்கேயோ போய் நின்று வெற்றி கால் பண்ணி 25 நிமிஷத்துக்குள்ள 30 நிமிஷம் கூட இல்லை 25 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் வரல அப்படின்னா நான் தனியாக கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னா இவர் ஒன்று கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போகிறாரா இல்லை கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக போகிறாரா என்ன நினப்பில் போகிறாருன்னு தெரியல. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை ஏதோ ஆக போகுது. அது கடைசியாக அவங்க ரெண்டு பேருடைய மரணத்தில் போய் முடிய போதா, அந்த ரெண்டு காதலர்களோட மரணத்தில் போய் முடிய போதா, இல்லை அங்கே போய் இவர் ஏதாச்சும் பண்ணி அடியெல்லாம் பண்ணதுனால பூங்காவனம் கடுப்பாய் இவர் மேலே வந்து ஏதாச்சும் வந்து கேஸ் கொடுக்கறதோ இல்லை வந்து பூங்காவனம் வந்து டேரெக்டாக வந்து இவர் வந்து போட்டு தள்ளிடுறாங்கிற மாதிரி முடிவில் இறங்க போகிறாரான்னு தெரியல. எதுனாலும் சரி அபிக்கிட்டக்க வெற்றி திட்டு வாங்க போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. உங்களுக்கு இந்த கதை இப்படி போகிறத பற்றியும் இதுக்கப்புறம் வந்து வெற்றியும் அபிக்கிட்ட ஒரு பிரிவு வந்துருமாங்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு